2012 I was 83. இதை நான் வந்து எந்த இன்டர்வியூலுமே எங்கேயுமே வந்து நான் சொன்னது கிடையாது. எஸ் நான் வந்து நாலு விஷயம் தான் பண்ணுவேன். உங்களை மாதிரி இருக்க ஒரு பொண்ணுக்கு அம்மாவா நடிக்க கூப்பிடுறாங்க. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ யுவர் ஏஜ் பட் சின்ன பொண்ணு குட்டி பொண்ணு தான் மேம். 20 மேடம் மை கேமரா சே ஸ்வாக் விவேஸ்க்கு வணக்கம். நான் ஸ்ரீவத்யா. இன்னைக்கு என் கூட வந்து பாண்டவர்லத்துல இவங்க நம்ம பார்க்காம இருந்திருக்கவே முடியாதுங்க. அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் மரமெல்லாம் வருவாங்க. எஸ் ஐ ஹாவ் கிருத்திகா மேம் வித் மீ. ஹவ் ஆர் யூ? ஃபைன். வணக்கம். வணக்கம். ஹாய். வணக்கம். என்ன மேம் எல்லா பக்கமும் வணக்கம் சொல்லிருக்கீங்க? உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும். ஓ சோ ஸ்வீட். தேங்க்யூ மேம். அண்ட் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது உங்களோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. மில்லியன் பீப்புள் வந்து பார்த்து நிறைய பேர் கீழே கமெண்ட்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் என்னென்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு? உங்களுக்கு அந்த குறைக்கணும், ஒட்டமாக குறைக்கணும்னு அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி வந்து யாரை பார்த்து மோட்டிவேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு எப்படி அது இதுவாச்சு? ஆக்சுவலி வந்து இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணது ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் நான் வந்து உடம்பு குறைக்கணும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. இதுதான் என் டயட், இப்படி தான் நான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். யார் சொல்கிறதையும் முதல்ல நான் கேட்க மாட்டேன். ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம் அது விஜயோட டைலாக் தான். என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி இதில் வந்து என் பேச்சை நான் தான் கேட்கணும், மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் போவோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏ ஒரு ஸ்பூன் தானே சாப்பிடு அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து அது என்னென்னா ஒரு ஸ்பூனுக்கு நம்ம என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஒரு ஸ்பூனோட டெம்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து 10 ஸ்பூன் ஆகும். ஆமாம் மேம். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா ஓவராக சீன் போடுறீங்களே, ஒரு நாள் என்ன நீங்கள் டயட் விட்டா என்ன, சீட் பண்ணா என்ன. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் தெரியாது. ஸோ பண்ணுற அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெளியில் இருக்கவங்க நம்மளை என்னன்னா சொல்லட்டும், என்ன நீ இவ்வளோ சீன் போடுறிய, ஓவராக இருக்கே, என்னன்னா சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் மைண்ட் ஃபிக்ஸ், நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட் செட் பண்ணிக்கணும். அது எதுவாக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கட்டும், இல்லை யோகாவாக இருக்கட்டும், ஒரு டயட்டிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இன்னைக்கு பண்ணணும்னு நினச்சதை நீ பண்ணிடணும். அது என்ன தடங்கள் வந்தாலும் பண்ணுறேன் மேம், எடுத்து அப்படியே பண்ணுறேன் மேம். அண்ட் அடுத்து ஒர்க் அவுட் அப்படின்னு வரும்போது லைக் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ப்ரீ பிளானாக நான் இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு ஜிம்மில் வந்து இது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு எப்படி இருந்துச்சு? வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போகிறேன், அப்போ உங்கள் மைண்ட் செட் என்னவாக இருந்தது? இல்லை நான் ஜிம்முக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் நான் போனேன். நம்ம வந்து பயங்கரமாக வந்து அப்படியே 4வது விக்கே வந்து நம்ம அப்படியே பயங்கரமாக சன்னி லியோனோட அப்படியே ஸ்ட்ரக்சர் வந்துடணும் அப்படின்லாம் வந்து ஆசை கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு 4-5 விஷயங்கள் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது தான் பண்ணணும். யோகா வந்து கரெக்டாக பண்ணணும்னு நான் யோசித்தேன். யோகாங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு எதுவுமே வந்து தெரியாது. நீங்கள் இந்த யோகாவை பற்றி பேசுகிறீங்க, ஏன்னா இந்த ஆசனத்தோட பேர்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து ட்ரெயினர் கிடையாது. பட் நான் பண்ணுற விஷயம் அந்த டைமில் எனக்கு நான் வந்து நான் உடம்பு குறைச்சி ஆகணும், நான் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டைமில் நான் 4 விஷயம் மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணேன். இதை நான் வந்து எந்த இன்டர்வியூலுமே எங்கேயுமே வந்து நான் சொன்னது கிடையாது. எஸ் நான் வந்து 4 விஷயம் தான் பண்ணுவேன். பட் இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன், இது வந்து யாரோட வழிகாட்டுதல் தள்ளியோ இல்லை அட்வைஸ் படியோ நான் எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து என்னோட பாடியை நான் ரீட் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தால் என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறது கேட்கும் இப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதன்படி தான் நான் பண்ணேன். ஸோ நான் பண்ணதை யாரும் ட்ரை பண்ணி ஏண்டி நீ சொன்னதை நான் செஞ்சேனே எனக்கு உடம்பு குறையிலேன்னு யாரும் கேட்கக்கூடாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன், நான் பண்ண 4 விஷயம். 1, யோகா. காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் பங்க்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5:30 அலாரம் வைப்பேன். 5:30 to 5:45 மேக்ஸிமம். ஸோ 6:30 என்னோட யோகாவை, அதாவது இந்த சூரிய நமஸ்காரம், யோகானா பயங்கரமாக பெருசாலாம் கிடையாது, ஜஸ்ட் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுவேன். அது முடிச்சு நேராக ஒர்க் அவுட் ஜிம்முக்கு போயிடுவேன். ஜிம்மில் எப்படியும் ஒரு 1 hour, 1.5 hours ஃபர்ஸ்ட் நான் நார்மலாக கார்டியோ அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணேன். பட் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா
நமக்குன்னு ஒரு ட்ரெய்னர் இருந்தா நம்ம வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ நமக்கு புஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறது நல்லது. நமக்கு தேவைங்கிறதுக்காக ஜிம்ல வந்து நான் வந்து பர்சனல் ட்ரெய்னிங் வச்சேன். அது ஒரு 6 மந்த். ஹரி அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா தான் இருந்தாங்க. சூப்பரா பர்சனல் ட்ரைனிங் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யோகா, அது முடிச்சுட்டு ஜிம், ஜிம் ஜிம் முடிச்சுட்டு அண்ட் ஆஸ் யூஷுவல் டயட். எனக்கு டயட் வந்து நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணாங்க, இது பண்ணுங்க, கிழங்கு சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கு அதெல்லாம் புடுங்கன்னா எப்படி, உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்டே ஆகணும், வேற என்ன கட் பண்ணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் பெருசா, எனக்கு ரொம்ப வந்து நான்வெஜ் வந்து பிடிக்கும், மட்டன்லாம் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். ஆப்வியஸ்லி மட்டன் வந்து கொலஸ்ட்ரால், ஸோ நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். சிக்கன் வந்து ப்ரோட்டீன், தெரியும்ல என்ன சாப்பிட்டாலும் உடம்பு போடாது. ஸோ என்னோட ஃபுல் டயட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் இருக்கும், மூணு வேலையை நீங்க சிக்கன் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இந்த டியூஸ்டே தேர்ஸ்டே சம்டைம்ஸ் கிருத்திகா இந்த மாதிரிலாம் வரும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்படின்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பன்னீர். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உடம்புல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பன்னீரும் சிக்கனும் தான். ஸோ ப்ரோட்டீன் டயட் தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணேன் அந்த டைம்ல. ஓகே, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கீட்டோ டயட் இருக்கு, அப்புறம் இந்த ஃபாரின் டயட் கூட ஒன்று இருக்கு தெரியுமா, 7 டேஸ் ஒன் ஃபுல் டே வந்து ஃப்ரூட் சாப்பிடணும், ஃபுல் டேஸ் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து கிரீன் இது, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா வெறும் ஜூஸ். இதுவும் ட்ரை பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி. ஸோ நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் இப்படிதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் அட்வைஸ் நிறைய வாங்கிக்கிட்டேன். ஓகே, எது இதெல்லாம் வந்து கேலரிஸ் ஜாஸ்தி, எது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்குமோ அந்தந்த விஷயத்தெல்லாம் வந்து, ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து தியாகம் பண்ணுவோம், ரைஸே சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. சரி ஓகே, பிரியாணி அப்படின்னாலே வந்து அவ்வளோ பிடிக்கும், ஸோ நம்ம வந்து பிரியாணியை தான் விட்டோம், அதுக்காக மற்ற ஐட்டம்ஸ்லாம் விடக்கூடாதுல்ல. ஸோ சீஸ், அப்புறம் அந்த பன்னீர், அப்புறம் இன்னொன்று பட்டர், இந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் உண்மையாகவே உடம்பு குறைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்னா அதுக்குன்னு ஒரு டயட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா, சோ பிரியாணியும் சாப்பிட்டு சீஸ் அது இதுன்னு சாப்பிட்டாலும் சாப்பிட கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டயட். ஆமா, எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது இதெல்லாம் நான் வந்து என்ன சொல்வாங்கன்னா, சில பேர் டயட்ங்கிற பேர்ல நம்ம எதுவுமே சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம டயட்ங்கிறது நமக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாலே அது வந்து டயட் தான். சோ டயட் மெயின்டைன் பண்ண நாலாவதா வந்து ஒரு ஈவினிங் 6:30-7 o'clock வந்து ஷட்டில் போயிருவேன் அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு வேலைலாம் கிடையாது, ஷூட்டிங் இல்லை. ஷூட்டிங் ஆரம்பிச்சு என் டெலிவரி முடிஞ்சு நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு மரகது வெண்ணு ஒரு சீரியல் பண்ணேன், அது வந்து அந்த சீரியல்ல ஒரு சின்ன பிரச்சனைனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வம்சம்ங்கிற ஒரு சீரியல்ல நடித்தேன். வம்சம் சீரியலுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்தேன், ஏன்னா வம்சம்லயும் நல்லா சப்பி சப்பி கொழு கொழுந்தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வர ஆஃபர்ஸ்லாம் வந்து என் ஏஜை விட இன்னும் ஜாஸ்தியாக தான் கேட்டாங்க. ஓகே, ஸோ என்னோட அப்பியரன்ஸை பார்த்து, ஸோ எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனால் எனக்கு அவங்க சொல்ற கேரக்டர்ல எனக்கு பண்றதுக்கு இஷ்டம் இல்லை, அதை நான் பண்ண மாட்டேன் பண்ண இஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் என் உடம்பை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னங்க இந்த கேரக்டரை கேட்குறீங்களே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்கு நம்ம ஒரு விஷயம் வேணாம்னு சொல்றோம்னா அதுக்கு ஏன் வேணாங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கணும், அப்ப என்னால பண்ண முடியல. ஸோ ஓகே, எனக்கு நடிக்கணும் பட் எனக்கு இந்த மாதிரி விஷயம் தான் வேணும்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு 6 மந்த் பிரேக் எடுத்தேன். ஸோ அந்த டைம்ல நான் வந்து இவ்வளோ முயற்சி எடுத்ததால மட்டும்தான், நாட் ஒன்லி டயட், நான் ஜிம் போறேன் டயட் இருக்கேன் அப்படிலாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு 24 hoursல ஒரு 12 hours நான் வந்து முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அண்ட் முக்கியமான விஷயம், தூங்கணும், நல்லா தூங்கணும், நல்லா தூங்கணும். எஸ், எனக்கு தூக்கம் வரல, டிப்ரெஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு 1008 விஷயம் இருக்கு. எனக்கு இருக்க இல்லாத டிப்ரெஷன் கிடையாது, எனக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ் கிடையாது, எல்லாமே இருக்கு. அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்து. ஸோ அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸா வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ அதால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ நீயும் பண்ணணும் நினைச்சுனா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடுவேன், சொல்லிட்டீங்களா? நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி என்னோட ஏஜுக்கு மேலே என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க, அதுவுமே ஒரு டைப் ஆஃப் பாடி ஷேமிங் தான். எஸ் கரெக்டா. ஸோ அதுலேயும் நீங்க எப்படி வெளில வந்தீங்க? இல்லை, நார்மலாகவே வந்து குண்டா இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த விஷயத்தில். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க, இப்போ எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இருக்க ஒரு பொண்ணுக்கு அம்மாவா நடிக்க கூப்பிடுறாங்க. சீரியஸ்லி, ஐ டோன்ட் நோ யுவர் ஏஜ், பட் சின்ன பொண்ணு, குட்டி பொண்ணு தான் மேம். நான் 20 மேடம் மை கேமரா. சரி, என்ன வந்து ஒரு
15-18 இல்ல ஒரு 15 ஒரு ஹீரோயினா நடிக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து அம்மாவா நடிக்கணும். சீரியஸா அதெல்லாம் நடிக்கிறதுக்கு நான் என்ன நடிப்புங்கிறது வந்து என்னன்னா அம்மா கேரக்டரும் பண்ணணும், பைத்தியம் வந்தாலும் பண்ணணும், பாட்டி வந்தாலும் பண்ணணும், பிச்சைக்காரன் கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணும். ஸோ ஆக்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான், நீங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், நான் மாட்டேன்னு சொல்லல. பட் ஒரு கேரக்டர் பண்றதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. பட் எனக்கு நான் வந்து நான் லைஃப் லாங் நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் இதை என்னோட பர்சனல் விஷயத்துக்காகவும் என்னோட தேவைக்காகவும் நான் நடிக்கல. எனக்கு கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா ஒரு செட்டில் ஆகி எனக்கு எல்லாமே கடவுள் புண்ணியத்துல இருக்கு. பட் என்னோட ஒரு ஆசை என்னோட பேஷனுக்காக தான் வந்து நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது. ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் வந்து என்றைக்குமே எதுலையுமே பண்ண மாட்டேன். அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு ஒரு டைம் இருக்கு, இன்னும் ஒரு 5 இயர்ஸ் போட்டோம், கண்டிப்பாக நானே வந்து கிருத்திகா அம்மா கேரக்டர் நான் பண்ணுறேன் சார். ஒரு யூத்தான ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அம்மாவா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் நம்ம படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாமு சின்ன ஜெயந்த்லாம் அவரோட 40 வயசுலையும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிப்பாங்க. அதை எப்படி ஏற்றுக்கிட்டோம்? ஸோ அது நடிப்புங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிக்க வரேன் நான் கேட்கல. பட் அஃப்கோர்ஸ் ஐ கேன் நடிக்க முடியும். ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் போறேன்னு நம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்ப வச்சுட்டு நம்ம பேசணும். ஸோ எனக்கு ஆசை இருக்கு, எல்லாமே பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பாக அதுக்காக மற்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம என்ன பண்றோமோ அதை பண்ணும். கரெக்டா? எஸ். போட்டது நல்லா குண்டானது. பிஃபோர் டெலிவரி ஐ வாஸ் 86. என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் 3 kgs இருந்தான். ஸோ 83 இருந்தேன். நான் உடம்பு குறையணும்னு நான் ஆசைப்பட்டு நான் ஜிம்முக்கெல்லாம் போகும்போது எனக்கு என்ன இது இருந்தேன்னா 72 நினைக்கிறேன். நான் மறக்கதை விடை சீரியல் திரும்ப ஸ்டார்ட் பண்ணப்ப ஐ வாஸ் 75. 75 kgs நான் என் ஃப்ரேமை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ, நான் ப்ரொடியூசர் சர்க்கிட்லாம் சொன்னேன் சார் ரொம்ப குண்டா இருக்கேன் வேண்டாம், ஏன்னா எனக்கு மெட்டி ஒலி பண்ணாங்க இல்லையா அதே ப்ரொடக்ஷன் தான் சினி டைம்ஸ். ஸோ திரும்ப என்னோட ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தது அதே ப்ரொடக்ஷன் தான். அதனால தான் நான் அப்போ கூட சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ஷன் இவங்கெல்லாம் அப்படின்னு. ஸோ திரும்ப எனக்கு வந்து அவங்க தான் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னால் இது அக்கா கேரக்டர் தான், கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு தான், ஸோ அதனால பிரச்சனை இல்லை குண்டா இருந்தாலும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க என்னை ஏற்றுக்கிட்டு தான் நடிக்க வச்சாங்க. பட் எனக்கு வந்து என்னால் வந்து ஃப்ரேம்ல என்ன அப்படி பார்க்க முடியல, அவ்வளோ பெருசாக இருப்பேன். இப்போ கூட பார்க்கும்போது அப்போ நான் எப்படி நடித்தேன் இவ்வளோ குண்டா அப்போ தெரியல சரி ஓகேன்னு. பட் இப்போ பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ குண்டா நான் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் நான் ஃப்ரேம்ல பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு இல்லை நம்மளால, ஏன்னா என்னால் பண்ண முடியும் யா முடியாது அப்படின்னும் போது ஓகே எவ்வளோ யார் யாரோலாம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற ஒரு நான் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணும் போது 72, இப்போ வந்து நான் 63 இருக்கேன். ஸோ 61 வரைக்கும் வந்தேன். வீட்டிலலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒல்லி ஆகிட்ட வேண்டாம், 65 உன் ஹைட்டுக்கு 65 இருக்கலாம்னு. ஸோ இப்போ வந்து 63. ஸோ அப்படி பார்த்தா எவ்வளோ ஆச்சு, 72 to 11. டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 20 kgs அது. பா ம் நினைச்சேன் ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிச்சு எனக்கு உண்மையா சொல்லணும். மேம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக ஏதாவது லைக் மார்னிங் வந்து நான் இதான் ஃபாலோ பண்ணுவேன், ஏதாவது ட்ரிங்க் ஏதாவது ஃபாலோ பண்ணுவீங்களா அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ட்ரிங்க் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டில் எங்கள் அம்மா தான் வந்து நீம் அதான் வாட் இஸ் தட் வேப்பலை நீம் இலை, அந்த குட்டி குட்டி கொழுந்து மாதிரி இருக்கும்ல கொழுந்து இலை, அப்புறம் இஞ்சி, அப்புறம் ஆம்லா, அதை வந்து நெல்லிக்காய் அது இது எல்லாத்தையும் ஏர்லி மார்னிங் எங்கள் அம்மா மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெறும் வயிற்றில் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது. நமக்கு காலையில் வந்து டாய்லெட் வரல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க தெரியுமா, டெய்லி ஒரு 10 நாள் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிக்க சொல்லுங்கள் நல்லா. அதுவே அது மெயின் விஷயம் தெரியுமா வெயிட் லாஸ்க்கு, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலை கடந்த கரெக்டாக க்ளீன் பண்ணணும், அதுதான் மிகப்பெரிய விஷயம். நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் இருந்துட்டு பாருங்க உங்களுக்குள்ளேயே உங்க பாடியில வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அந்த ட்ரிங்க் எல்லாம் நான் வந்து பெருசா எங்கேயும் போயெல்லாம் எதுவும் குடிக்கிறது இல்லை. வீட்டுல எங்க அம்மா அதே மாதிரி நிறைய ஜூஸ் குடிப்பேன், எல்லா ஜூஸுமே வந்து சுகர் இல்லாம குடிப்பேன், எல்லா ஜூஸும் குடிப்பேன். இதுதான் அதுதான் கிடையாது.
வெயிட் லாஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வ கோளாறுல போய் ஏதாவது பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் போகாமே இருந்துருவேன். ஸோ இதான் பண்ணணும், இதான் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் ப்ளீஸ்? ஃபர்ஸ்ட் இஷ்யூ மைண்ட் செட். ஓகே, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அது மட்டும் இல்லைன்னா மற்றது எல்லாமே வேஸ்ட். நீங்கள் என்ன டயட் இருந்தாலும் சரி, என்ன நீ போய் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது 1 இயர் பேக்கேஜ் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அது நல்ல பெரிய ஜிம், 24,000 ரூபாய் வாங்கினாங்க. ஸோ பர்சனல் ட்ரைனிங்க்கு அது ஒரு 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஸோ போயிட்டு கரெக்டாக ஒரு 3 மாதம் தான் போயிருப்பேன், அதுக்கப்புறம் போகல. அந்த காசை இதுவும் கிடையாது, ரிட்டர்னும் கொடுக்க மாட்டாங்க. வேற யாராவது நம்ம ஃப்ரெண்டோ இல்லை வீட்டில் இருக்கவங்க யாராவது அனுப்புறனாலும் அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த காசெல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். வெயிட் ரிடக்ஷன் சொல்லிட்டு போவோம்ல, அதுக்கெல்லாம் வந்து லட்ச லட்சமா செலவு பண்ணியிருக்கேன். நான்லாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு, நம்ம வெளியூர்ல எல்லாம் சொல்றோம் தெரியுமா, பீஸா கேசெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஜாலி, பட் ஹெல்தி ஃபுட்னா தோசை இட்லி தான். டயட்ல மெயினா சொல்றது தோசையும் இட்லியும் சாப்பிடணும். 4 இட்லி 10 இட்லின்னு சாப்பிடக்கூடாது. நான்லாம் வந்து 2 இட்லி தான். இவ்வளவு பெரிய உடம்புக்கு உனக்கு 2 இட்லி போதுமா நீங்க கேக்கலாம், போதும், அதுவே நல்ல எனர்ஜி கொடுக்கும். நம்ம 10 பீஸ் பீஸா சாப்பிடுறதுக்கும் 2 இட்லி சாப்பிடுறதுக்கும் நல்ல எனர்ஜி இருக்கு. சோ அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். ரைஸ சுத்தமா விட்டுட்டேன் நான். அதுக்காக வந்து எல்லாருமே ரைஸ விட்டுட்டா ஒல்லியாயிருவாங்களான்னு சொல்லல, எனக்கு வந்து ரைஸ் வந்து பெருசா வந்து ரொம்ப இம்பாக்ட் இருந்தது. ஆமா, நான் சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாள் ரைஸ் எடுத்துக்கிட்டு வெயிட் போட்டு செக் பண்ணதுக்கும் சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் ஒரே கேலரிஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் வந்து ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, நம்ம ரைஸ் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி எடுப்போம். நீங்க சப்பாத்தியை 2க்கு மேல நீங்க டெய்லி சாப்பிடுங்க, அது 1 குறையுமே தவிர 3 இன்க்ரீஸ் ஆகாது. டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களால ஒரு டைமுக்கு மேல ஐயோ போதும்டா அப்படின்னு தான் இருக்கும், பட் கேலரிஸ் வந்து 1 தான். ஸோ அதனால வந்து நான் வந்து எனக்கு கண்டிப்பா வந்து ரைஸே வேண்டான்னு சொல்லி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 to 8 months ரைஸ் சுத்தமா எடுத்துக்கல. சீட் டேல பிரியாணி? நோ சீட் டே. 6 மாசம்? ஆமா, அதுதானே சொல்றேன், 6 மாசம் 8 மாசத்து வரைக்கும் சீட் டேங்கிறதே கிடையாது. ஓகே, சோ பிரியாணி கிடையாது. ஆனா ஒரு நாள் பறக்கா வெட்டி மாதிரி போய் சாப்பிட்டேன் தெரியுமா நானு. சீரியஸ்லி இதெல்லாம் முடிஞ்சு ஒல்லி ஆயிடவே ஓகேப்பா, நம்ம இந்த 72 78 அப்படியே பார்த்துட்டு எப்படா இந்த 69.9 வரும், அந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணும் போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம பார்ப்போம், 70 86 பார்த்தனா அப்புறம் ஒரு 83 89 79.9 டச் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரி 69.9 வரும்போது போய் ஒரு பிரியாணி அடித்தேன். இப்போ ஒரு 8 கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் போய் செம்ம பிரியாணி சூப்பராக சாப்பிட்டேன். நான் என்னோட டின்னர் வந்து கொண்டு போக மாட்டேன். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ரீசன் தொப்பை குறையிறதுக்கு. நம்ம சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுவோம், போய் தூங்கிடுவோம். தண்ணி நிறைய குடிப்போம், தண்ணி ரொம்ப குடிக்கணும், அது ஸ்கின்னுக்கும் நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லது. ஆனால் சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்கூடாது. சாப்பிட்றதுக்குன்னு சில முறை இருக்கு. நம்ம சின்ன வயசுல சொல்லுவோம் நல்லா கடிச்சு சாப்பிடுங்க, மென்னு குழந்தைகிட்டலாம் சொல்லுவோம் 10 வாட்டி நல்லா மென்னு சாப்பிடுங்க, உங்களுக்கு டைஜஷன் சீக்கிரம் ஆகும்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் தெரியாது இதை என்னவோ இப்படி சொல்றாங்க, பட் அதெல்லாம் உண்மை. சும்மா நம்ம 5 வாட்டி செப்டு சா மென்னுட்டு உடனே முழுங்கிட்டோம்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2-3 hours வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும். நீங்க நல்லா மென்னு இப்படி முழுங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிட்றதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. அதாவது இதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு உடனே நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூகுள்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ணிதான் ஆகணும். அது என்ன என்னால பண்ண முடியுமோ ஸோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி வந்து ஒரு 1/2 hour கழிச்சு குடிப்பேன். அது வரைக்கும் கார் எடுக்க தேடி எப்படி குடிக்காம இருக்க முடியும்னா குடிக்கலாம், கொஞ்சமா குடிக்கலாம், நம்ம நிறைய குடிப்போம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ஒரு டைஜஷன் விஷயம் தான். ஸோ அதனால சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 1/2 hour கழிச்சு குடிச்சிங்கன்னா அது டைஜஷன் ப்ராப்பர் அந்த ப்ராசஸும் முடிஞ்சிருக்கும், இந்த தண்ணியும் வந்து உங்களுக்கு நல்லது. சில பேர் வந்து கேட்பாங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கலாமா, அது வந்து வெயிட் லாஸ் அப்படி இப்படின்னு.
பட் வெயிட் லாஸ்க்கும் அதுக்கும் எனக்கு சம்மந்தமானு தெரியல. ஆனா பால் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். சீரியஸ்லி. சோ 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு மேல பால் குடிச்சு தூங்கும். ஆமா 9 மணிக்கு ஒரு சின்னதா அதுக்கு அண்டா மாதிரி இவ்வளவு பெருசா குடிச்சு எனக்கு வந்து உடம்பு போனது குட்டியா லைட்டா கொஞ்சம் அதுல சக்கரை கூட பெருசாலாம. இப்ப கொரோனானால எங்க அம்மா வந்து மஞ்சள் தூள் வேற போட்டு கொடுப்பாங்க. குடிச்சா நிம்மதியா தூக்கம் வரும். சோ இவ்வளவுதான் என்னோட ரொட்டீன். Thank you for motivating us. And இன்னும் நீங்கள் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணும் எங்களை எப்பயுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். Thank you so much for coming. Thank you so much. இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸோட ஃபிட்னஸ் சீக்கிரம் தெரிஞ்சுக்க சே ஸ்வாக் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.